ശ്രീമാധവാന്വയസുധാംബരിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതിവര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ഭാരദ്വാജം ശകാരിം ശുഭഗുണാൻ പണ്ഡിതേന്ദ്രം ഭജേഹം സൂനും നാരായണ ശ്രീസംസ്കാരമാദ്യഗ്രന്ഥാൻ വിവരുദ്ധീഷതാരേ നസ്തഭാരം സുന്നേ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാന് വെങ്കടനാഥാര്യഃ കവിതാര്യഃ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. സനാതനധർമ്മങ്കിற തലപ്പില് മുതൽ ഉപന്യാസത്തില് സനാതനംനാ എന്നു, രണ്ടാവത് ഉപന്യാസത്തില് தர்மம்னா என்னன்றதுன்னு சுருக்கமாக தெரிஞ்சுக்கோம். இந்த தர்மத்தை நாம் எதை கொண்டு தெரிந்து கொள்வது? அது ஒரு வஸ்துவை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேணும். அந்த வஸ்துன்னா சம்ஸ்கிருத்தில் சொல்றாளே, வஸ்துன்னா என்ன தமிழில் பொருள்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல மேட்டர்னு சொல்றோம். சரி, அந்த பொருள் தமிழ்ல சொல்றோமே, அந்த பொருள்னா என்ன? பொருள்னா ஒரு பதார்த்தமா அல்லது ஒரு ஆப்ஜெக்டா, அதாவது அதுக்கு ஒரு உருவம் உண்டு பேருண்டு அந்த மாதிரி இருக்கிறதா, திருஷ்டபத்தா கண்ணுக்கு தெரியறதாக இருக்கிறதா, அல்லது பொருள்னா அர்த்தம் மீனிங்கிற இதுலையும் தமிழ்ல அந்த பொருள்ங்கிற இது வரும். இதுல இந்த வஸ்துவை பொருள் என்று சொன்னோமே ஆனால் அதை எந்த மீனிங்ல எந்த அர்த்தத்துல நாம எடுத்துக்கிறது? நிகண்டுவிலே நிகண்டு நிகண்டுன்னா இப்போ டிக்ஷனரின்னு சொல்றோம் பாருங்க இங்கிலீஷ்ல, அதுக்கு நிகண்டுன்னு சம்ஸ்கிருத்தில் பேரு. அதுல பார்த்தோம்னா இந்த பொருள் அப்படின்றதுக்கு அது தமிழ் இலக்கண ரீதியா பார்த்தாலும் எதையெல்லாம் நாம் பொருட்படுத்துகிறோமோ அதையெல்லாம் நாம் பொருள் என்று சொல்லுகிறோம். பொருள்னா மீனிங் அர்த்தம். இப்போ இந்த பசங்களுக்கு ஸ்கூல்ல கூட பொருள் கூறு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் த மீனிங் அப்படின்னு கொடுக்குறார். அப்போ அதுக்கு அர்த்தம்ங்கிறது தானே, அதாவது மீனிங்கிற அர்த்தத்தில் தானே சொல்றார். ஆனா அந்த பொருள்ங்கிறது பொருட்படுத்துறதும் பொருள், அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றதும் பொருள்னு சொன்னா ரெண்டும் வெவ்வேறு குணாதிசயத்திலே இருக்கு, ரெண்டுக்கும் வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. இதுல எது சரி எது தப்பு? நம்ம சாஸ்திரக்காரா ரெண்டுமே சரிங்கிறார். இப்போ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் அது திரவியமா அத்ரவியமா, அதாவது அந்த பொருள் என்று வஸ்து என்று நாம் சொல்லுகிறோமே அதுக்கு உருவம் இருக்கா இல்லையா, அது ஒரு அப்ஜெக்டிவா இல்ல நவுனா இப்படிங்கிற விசாரம்லாம் அப்புறம் பண்ணிப்போம். முன்னால சொன்னோம் எதையெல்லாம் நாம் பொருட்படுத்துகிறோமோ அது பொருள். இப்போ குழம்போ சாத்தி முதல் ஆற்றுல பண்ற
கொஞ்சம் அதிகம் மகாபலி போட்டான்னு சொல்லுவோம். என்ன இருக்கு அது ரொம்ப காரமா இருக்கு. அந்த காரத்தை நாம பொருட்படுத்துறோமோனோ அந்த காரமும் பொருளே. இப்போ லீட்டர்ல வெந்நீர் போட்டு குடிக்கிறோம், அது நம்ம உடம்புக்கு தாங்குற அளவுக்கு இந்த சூடு இருந்ததுன்னா சரி, இல்லை அதிகமாக சூடு ஐயோ ரொம்ப சூடுறது அப்படின்னு கொஞ்சம் பச்சை தண்ணியை கொட்டி அதில் அதை நமக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறோமா இல்லையா? அப்போ அதி உஷ்ணம் இல்லை அதி குளிர்ச்சி இல்லை அதிங்கிறதே வேணாம், உஷ்ணமாக இருக்கட்டும் குளிர்ச்சியாக இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் என்ன அந்த பொருளினுடைய தர்மம். இப்போ நம்ம தர்மத்தை பற்றி தானே நினச்சி சொன்னோம், அப்போ அதனுடைய தர்மம் அந்த தர்மம் அந்த பொருளே இருக்கு. அந்த பொருளை எப்படி நாம உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் அது தர்மமா அதர்மமாங்கிறது வராது. இப்போ ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கு, அதில் மேட்ச் ஸ்டிக் இருக்கு, அதை பெருமாள் விளக்க ஏற்றலாம், ஊதுபத்தி ஏற்றலாம், கற்பூரம் ஏற்றலாம். அதை விட்டுட்டு ஒருத்தன் சிகரெட் குடிக்கினாலோ பீடி குடிக்கினாலோ அது அதர்மம். இது தர்மம், அது அதர்மம். இப்போ இந்த தர்மத்துக்கோ அதர்மத்துக்கோ அந்த உபயோகப்படுறதுன்னா அந்த மேட்ச் ஸ்டிக் தான். அதை நல்ல விதமாக நாம் உபயோகிச்சுட்டோம்னா அது தர்மத்தின் பால் படுறது, அதே கெட்ட வழியில் உபயோகிச்சுட்டோம்னா அது அதர்மமாக ஆறது. கத்தி இருக்கு, அந்த கத்தியை வச்சுட்டு அந்த பார்பர் வந்து க்ஷவரம் பண்ணுறான், அது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம கத்தியை வச்சுட்டு ஆற்றுல கருமத்துக்கு காய்கறி கொடுத்துறோம், நல்லது. அதே ஒருத்தன வயத்தில் குத்தி சேகரிக்கிறதோ கழுத்து எடுத்து சேகரிக்கிறதோ அது நல்லதா? அப்பனா பொருள் ஒன்று அதை உபயோகப்படுத்தும் முறையிலே தான் அது தர்மமா அதர்மமாங்கிறது விஷயம் வராது. சரி, பொருள் பொருள்ன்றமே அல்லது பதார்த்தம்னு சொல்றமே, பதம் பதம்னா சம்ஸ்கிருத நிகழ்வுகள்னு சொல்றதுக்கு எழுத்துக்களினுடைய சேர்க்கை பதம். அப்போ எழுத்துக்களினுடைய சேர்க்கையை பதம்னு வச்சுண்டா, அப்போ என்னது இந்த ஆல்பபெட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய எழுத்துக்கள் அக்ஷரம்னு சொல்றோமோ அதனுடைய ரெண்டு எழுத்து மூணு எழுத்து நாலு எழுத்து சேர்த்தா அதுக்கு ஒரு சொல் வரும் இல்லையா? அந்த அப்படி எழுத்துக்களுடைய சேர்க்கை இருந்தால் அதுக்கு பதம்னு பேர். அந்த பதத்தை சொன்னோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதை தான் அர்த்தம்னு சொல்றோம். இந்த பதம் அந்த அர்த்தத்தை விட்டு எப்பொழுதும் பிரியாமலே இருக்கும். இப்போ மிளகான்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காரத்தை அதுலேருந்து பிரிக்க முடியுமா? சர்க்கரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற இனிப்பு அதுலேருந்து பிரிக்க முடியுமா? அப்போ அக்னி நெருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற உஷ்ணத்தை அதுலேருந்து பிரிக்க முடியுமோ? அப்போ சுதர்மம் அது, அது அதுலேயே இருக்கிறதானது. இதுதான் அந்த பதத்தினுடைய அர்த்தம், அங்கேயே நினைக்கிறது. அதனாலே அத பதார்த்தம் சொல்றோம். பதார்த்தம்னா என்ன? ஒரு பொருள். இப்போ இந்த பதார்த்தங்கள் இருக்கு, அது சாஸ்திரங்கள்ல பலபடி அதை விவரிச்சுண்டு போறது, அதை பின்னால பார்க்கலாம். இப்போ நமக்கு தர்மமா அதர்மமா அப்படின்னு ஒரு பொருளுடைய ரெண்டு பக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுருக்கோம். இப்போ பொருள் பொருள்னு சொல்லிட்டு இருக்கே, அந்த பொருளுக்கு பதார்த்தம், அந்த பதம் அர்த்தம். இப்போ வேதம் சொல்றது அவன் சர்வவாச மூலகன், சர்வவாசக மூலகன், பகவான் எல்லா எந்த எழுத்த சொன்னாலும் எந்த பதத்தை சொன்னாலும் அது பகவானைத்தான் சொல்றது. அதே மாதிரி அதனுடைய அர்த்தமும் அதுவே. இப்போ
ஒரு பதத்தை சொன்னாலே அதனுடைய அர்த்தம் நமக்கு, அதனுடைய மீனிங் நமக்கு தெரியும். செல்போன் அப்படின்னு சொன்னா தெரியறதா என்னன்னு? கடிகாரம்னு சொல்றோம். தெரியறதா கம்ப்யூட்டர்னு சொல்றோம். தெரியறதா? இப்போ அடியன் அந்த சொல்லத்தான் சொன்னேனே தவிர அந்த கம்ப்யூட்டர் படம் வரைஞ்சோ இல்ல அந்த கடிகாரத்தை நேரில் உங்களுக்கு காட்டியோ விளக்கல. இருந்தா கூட சட்டுன்னு எப்படி புரிஞ்சுங்க அந்த பதம் அஞ்செழுத்து? இப்ப அந்த அஞ்சு எழுத்து சேர்றது, அப்போ அந்த அஞ்சு அக்ஷரங்கள் சேர்ந்து ஒரு பதமாக ஆகிறது. அந்த பதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த கடிகாரம் அது என்ன சொல்றோம்? மணிகாத்தம் இல்லையா? இப்ப நமக்கு அது நன்னா தெரியுது இல்லையா? அதால பொருள் என்றாலே அது நமக்கு நன்றாக புரியும்படியாக இருக்க வேணும். ஒண்ணு புரியாத பொருளே உலகத்துல கிடையாதாங்க. எத்தனையோ பொருள் நாம் பார்க்கவே இல்லையே, அது என்னன்னு தெரியாது. அப்போ அந்த அதை எப்படி நாம ஒண்ணு எதிரியது அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. எதெல்லாம் நாம் பொருட்படுத்தும்படியாக இருக்கிறதோ அதெல்லாம் பொருள். இங்கிலீஷ்ல மேட்டர்னு சொல்லுவாங்க. Whichever matters you is a matter. இல்லையா? அது எதையெல்லாம் நாம் மைண்ட் பண்றோமோ, எதெல்லாம் நாம பொருட்படுத்துறோமோ அதானே பொருள். அந்த பொருளுக்கு மீனிங்னு ஒரு அர்த்தம் இருக்கே, அந்த பதத்தை சொன்னாலே அதனுடைய அர்த்தம் நமக்கு விளங்குறதா இல்லையா? வேஷ்டி அப்படின்னா இடுப்புல கட்டிக்கிறோம், சட்டை போட்டுக்கிறோம், உடனே தெரியறதோனும் அதனுடைய அர்த்தத்திலேருந்து அதனுடைய இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறோமே. அதனால இதுதான் பதார்த்தம்னு சொல்றோம். இந்த பதார்த்தம் தான் பொருள், இந்த பதார்த்தம் தான் மேட்டர்னு சொல்றோம். இப்போ அந்த மேட்டர்னு இங்கிலீஷ்ல சொல்றமே, அத விசபர் தி மேட்டர் இஸ் எ மேட்டர். அப்போ அதையெல்லாம் நாம எதையெல்லாம் பொருட்படுத்துறோமோ அதெல்லாம் பொருளா இருதா? இதுல இந்த நெருப்பு சுடு, நெருப்புக்கு அந்த சுடுவதுங்கிறது அதனுடைய தர்மம். அப்ப அந்த தர்மம் அதுல வந்துட்டா? அப்போ இந்த நெருப்பு என்பது சுடும். அப்போ நெருப்பு தர்மி, அந்த தர்மம் என்ன தர்மம் அதுல இருக்கு? அந்த உஷ்ணம்ங்கிறதான தர்மம் இருக்கு. அப்போ அக்னியே, அக்னிங்கிறது பொருள், அந்த பொருள்ல என்ன தர்மம் இருக்கு? அது அந்த உஷ்ணம்ங்கிறதானது இருக்கு. அப்போ நெருப்பு எப்போதும் சுண்டா இருக்கும். புரியுமா? அதே மாதிரி இப்போ உப்பு இருக்கு. அந்த உப்பு எப்படி இருக்கும்? உப்புங்கிறது ஒரு பொருள். அந்த உப்புனுடைய தர்மம் என்ன? கரிப்பது என்பது. அப்போ அந்த உப்புன்னு சொன்னாலே நமக்கு கரிப்பு ஞாபகம் வருமா வராதா? அத மாதிரி இங்க இந்த பதார்த்தம் பதார்த்தம்னு சொல்றோமே அந்த பொருள்கள், இப்போ அந்த எதையெல்லாம் நாம் பொருட்படுத்துகிறோமோ அதை பொருள்னு சொல்றோம். அப்போ சாத்தி ஊட்டியோ குழம்புலையோ கொஞ்சம் பொடி ஜாஸ்தி மூக்கள்னா என்ன இருக்கு? அது காரது. அப்போ அதை நாம பொருள் ஐயோவே காரமா இருக்குமான்னு சொல்றோமா இல்லையா? அப்போ அதை நாம பொருட்படுத்துகிறோம். அதனாலே அந்த காரம்னு இது. இப்போ ஒரு நாளைக்கு உப்பு கூட மறந்து போட்டா, அப்ப என்ன ஆகுது? ஐயோ உப்பே இல்லாம சப்பின்னு இருக்குறோம். அப்ப என்ன அர்த்தம்? அதை நாம பொருட்படுத்துறோம். உப்பு அந்த கரிப்புத்தன்மை இல்லாததை நாம் பொருட்படுத்துகிறோம். அதனாலே அந்த கரிப்பு என்பதும் உண்மை. ஆனா சாதாரணமா இந்த சுவைகள் எல்லாம் அது அத்ரவியம், அதை போய் பொருள்னு சொல்றேளே அப்படின்னா பதார்த்தம்னா என்னன்னு சொல்லிருக்கோம், அது திரவியமா அதிரவியமானு சொல்லலை. அப்போ அந்த பதார்த்தம் என்பது இரண்டாக பிரிகிறது. அது அந்த பதார்த்தமானது திரவியம் என்றும் அதிரவியம் என்றும் பிரிகிறது.
இப்போ ஒரு பொருள் அது நல்ல பொருளா அது கெட்ட பொருளா, அது நமக்கு நன்மை பயக்கும் பொருளா இல்லை நன்மை பயக்காத பொருளா, இது நமக்கு தேவையான பொருளா அல்லது தேவையற்ற பொருளா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு பிரமா, அந்த பிரமையின் பிரமை இல்லை அத பிரமைன்னு சொல்லணும். அந்த பிரமை அப்படின்றது என்ன? அதுதான் ஞானம், அறிவு, அதுதான் நாலெட்ஜின்னு சொல்றோமோ நான் அது அந்த ஞானம் அல்லது அறிவு. இதுல இந்த பிரமைன்னு சொல்றது ஒரு லட்சியம். அந்த பிரமையை எது உண்டு கொள்ளுகிறதோ அது அதன் லட்சணம். இது இந்த லட்சியம் லட்சணம் ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ லட்சியம் என்பது ஒரு தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதான பொருள், லட்சணம் என்பது அது எவ்விதம் மற்ற வஸ்துக்களை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த குறிப்பிட்ட வஸ்துவிலே மட்டுமே இருக்கிற தர்மம். அந்த தர்மத்தை பற்றி தான் சொல்லிடுவோம். அந்த தர்மம் அந்த லட்சியமான அறியப்பட வேண்டிய பொருள் இல்லையா? அதுதான் லட்சியம். அப்போ அதுல அந்த லட்சணங்கள் இருக்கும். அந்த லட்சணங்களை தெரிஞ்சிருந்தாதான் அந்த லட்சியமான பொருளை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஞானத்தை சொன்னோம். பொதுவா ஞானத்தை அறிவுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா நம்ம அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது தப்பு, அது கூடாது. ஏன்னா நாம் ஒரு பொருளை பத்தி எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதான் ஞானம், அதுதான் அறிவு. அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம கிரகிச்ச விதம் தப்பா இருந்ததுன்னா அப்போ நமக்கு அந்த புரிதல் தப்பா இருக்கும், அதனால நம்மளுடைய ஞானம் தப்பா இருக்கும். இப்போ இது ஒரு உதாரணத்தை வச்சுட்டு பார்ப்போம். ஒரு கிராமத்தான் நகரத்துக்கு வந்தா சிட்டிக்கு வந்தா அங்க வந்தா இந்த ஒரு வீட்டுக்கு எஜமான வீட்டுக்கு வந்திருக்கான், அவருக்கு அங்கே நில நீச்சல்லாம் அந்த கிராமத்துல இருக்கு. அந்த ஆட்டுக்கு ஏதோ அங்கே இருந்து அரிசி கிச்சி எல்லாம் எடுத்து வந்தான். வரும்போது அந்த எஜமானுடைய புள்ள கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு இது பார்த்துருந்தான். அப்போ அந்த கம்ப்யூட்டர் மானிட்டரை பார்த்துட்டு அந்த கிராமத்தான் டிவின்னு நினைக்கிறான். ஏன் அதை டெலிவிஷன் நினைக்கிறான்னா அவ ஊர்ல அந்த கிராமத்துல பஞ்சாயத்து போர்டில் அந்த டெலிவிஷன் அதுல அந்த ஒளியும் ஒளியும் சினிமா எல்லாம் பார்க்கறாளோனோ அதை பார்த்துட்டு அது இந்த கம்ப்யூட்டர் மானிட்டர்லயும் அதே மாதிரி படம் தெரிகிறதா, அந்த படம் தெரிஞ்ச உடனே இது டிவின்றான். ஆனா இப்போ அதை டிவின்னு சொன்னானே அவன் அதை தெரிஞ்சுக்கிறான் தானே சொன்னான், அதனால அதுவும் அறிவு. ஆனா அது சரியான அறிவா தவறான அறிவாங்கிறது ரெண்டாம் பட்சம், அதை அதுக்கப்புறம் அதை போகணும். இப்போ புதிதாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்வது என்பது அறிவு. இப்போ இதற்கு அதுக்கப்புறம் அவனுக்கு ஏன்னா அந்த மானிட்டர்னா என்ன, டெலிவிஷன்னா என்ன, அந்த டெலிவிஷன் ஸ்கிரீனுக்கும் மானிட்டர் ஸ்கிரீனுக்கும் வித்தியாசம் தெரியல அவனுக்கு. அதனால இந்த மானிட்டர்ல படம் தெரியறத பார்த்துட்டு அதை தொலைக்காட்சி டெலிவிஷன்னு அவன் வச்சுக்கிறான். இப்போ ஒருவன் தவறாக ஒன்றை அறிகின்ற போதிலும் கூட அவன் அந்த ஒன்றை பற்றி அறிந்து கொள்வதனாலே அது அறிவே, அதுக்கு தான் ஞானம்னு பேரு. ஆனா அந்த ஞானம் அது சரியாகவும் இருக்கலாம் அல்லது தப்பாகவும் இருக்கலாம். அப்போ அவர் பெரிய ஞானவான், ஒரு ஞானின்னு தான் சொல்றேன்.
அப்ப அவர் தப்பா இருக்கிற ஞானத்துக்கும் ஞானமான்னு சொல்லலாமா, ஞானின்னு சொல்லலாமா? இது உலக வழக்கத்துல அந்த சரியாக தெரிந்து கொண்டவனைத்தான் ஞானி என்கிறோம். அந்த சரியான தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள இருக்கிறவனைத்தான் ஞானமானு சொல்றமே தவிர இந்த மாதிரி தவறான ஞானம் உள்ளதுன்னு சொல்றது இல்லை. சரி, யதாவஸ்தித ஞானம், ஒரு பொருளை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சு கொள்றதான ஞானம் இருக்கு, அதுக்குத்தான் பிரமைன்னு பேர். இப்போ பிரமைன்னு முன்னால சொன்னமோ, அது ஒரு வஸ்துவை உள்ளது உள்ளபடி அது யதாவஸ்திதம்னு சொல்லுவார். அந்த பொருளை ஆசிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பிரமைன்னு பேரு. இந்த பிரமையானது எப்போதும் லட்சியம். அந்த பிரமையை, அந்த ஞானத்தை உண்டு பண்ணுவது என்பது அதனுடைய லட்சணம். என்ன சொன்னமோ, லட்சியம் லட்சணம்னு. அப்போ இங்கே லட்சியம் என்பது என்ன? முன்னால சொன்னதுல டெலிவிஷன் ஆர் கம்ப்யூட்டர் மானிட்டர். இப்போ இது லட்சியம். அதுக்கு லட்சணம் என்ன? இது மற்ற வஸ்துக்களை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். அப்போ அந்த லட்சியமான அறியப்பட வேண்டியதான அந்த குறிப்பிட்ட வஸ்துவிலே மட்டுமே இருக்கிற தர்மம். சரி, இந்த பிரமைய பொதுவா ஞானம்னு சொன்னோம். ஒத்த ஒன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஆனா இங்க உள்ளது உள்ளபடியான ஞானம் இவனுக்கு இருந்ததோ? ஏன்னா கம்ப்யூட்டர் மானிட்டரை பார்த்துட்டு அதன் தீனா அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அவனுடைய ஞானம் என்ன? அப்போ இது தவறான ஞானம். அப்போ அந்த பொருளை பற்றியதான ஒரு உண்மையான யதாவஸ்திதமான ஆக்சுவலா இருக்கிறதான அறிவு, அந்த ஞானம் அவனுக்கு ஏற்படவில்லை. ஆனால் அவன் அறிந்து கொண்டது என்னமோ உண்மை, அதை அந்த ஞானம்னு தான் சொல்லணும் அதை. அப்போ ஞானம் என்பது தவறு உடையதும் ஞானமே. ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது ஞானம்னு சொன்னா அது சரியாகவும் தெரிஞ்சுப்போம், அதை தவறாகவும் தெரிஞ்சுப்போம். அதனால இப்போ இந்த மானிட்டரை பார்த்துட்டு அவள் டிவின்னு நினைச்சான் பாருங்கோ, அந்த மானிட்டர் தானே அது, அதை டிவின்னு அவன் தவறாக தானே புரிஞ்சுட்டு இருக்கான். ஆனாலும் அவன் தவறாக புரிஞ்சுட்டா கூட அந்த ஞானம் அவனுக்கு இருக்கு, அது தவறான ஞானம். ஆனா அதிலே உண்மையான யதாவஸ்தீதமான உள்ளது உள்ளபடியான அறிகிற ஞானம் எது அப்படின்னா அதை மானிட்டர்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த ஞானம் தான் அறிவுன்னு நாம சொல்றோம். இந்த பிரமாருக்கு அந்த பிரமைன்னு சொல்றோமே, அது யதாவஸ்தீதமா ஒரு வஸ்துவை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிற அறிவாய் இருக்கிறதுனால இந்த அறிவிலே முக்கியமாக மூன்று விதமான அறிவு இருக்கு. அறிவுல எத்தனை வகைன்னு பார்த்தா நிறைய இருக்கு, முக்கியமானது மூன்றுன்னு சொன்னோம். அதுல இந்த ஞானத்தினுடைய பாகுபாட்டை பார்த்தோம்னா சம்சய ஞானம், அந்யதா ஞானம், விபரீத ஞானம்னு இந்த மூணு தான் முக்கியமா நம்ம சாஸ்திரம் சொல்றது. இதுல சம்சய ஞானம் ஒரு சந்தேகத்துடன் கூடியதான அறிவு. அந்யதா ஞானம் இந்த தர்மத்தினுடைய விஷயத்திலே ஏற்பட்ட மாறாட்டத்தினாலே ஒரு பொருளை மற்றொரு பொருளாக தவறாக அறியும் அறிவு. விபரீத ஞானம்னா தர்ம விஷயத்திலே ஏற்பட்டதான மாறாட்டத்தினாலே ஒன்றை மற்றொன்றாக தவறாக அறிந்து அதனாலே விபரீதமான நடவடிக்கைகளை கொண்ட அறிவு, அது விபரீத ஞானம். இப்போ தர்மம், தர்மம்னா என்ன? அது தர்மி, எவன் அந்த தர்மத்தை கொண்டிருக்கிறானோ அவன் தர்மி. தர்மிங்கிறது ஒரு தர்மத்தை உடைய வஸ்து, ஒரு தர்மத்தை உடைய ஒரு பொருள். இப்போ தர்மம் என்பது அந்த தர்மீனத்தில் உள்ள குணங்கள். அப்போ
ஒரு குணவான்னு சொன்னா அவன் தர்மி, அவனுடைய குணங்களை சொன்னால் அது தர்மம். அந்த தர்மீழத்தில் உள்ள குணங்கள் இத போலே விஷயங்களை நமக்கு மிக தெள்ள தெளிவாக விளக்குவதற்காக சாஸ்திரம் எப்பொழுதும் அந்த கடம்னு சொல்லும். அதாவது தமிழ்ல குடம்னு சொல்றோம், இந்த குயவம் பண்றானே மண் குடம், அந்த குடத்தை சொல்லும். இங்கே குடம் என்பது தர்மி, அதனுடைய உருவம் இருக்கணும், அதுவும் அதனுடைய இதர குணங்களும் அதனுடைய ஜாதி அதனுடைய தர்மங்கள்னு அதை சொல்றோம். அது ஜாதி என்பது பொருளினுடைய ஒரு ஆகாரம், ஒரு உருவம். இந்த ஜாதி அல்லது ஆகாரம்னு சொல்றோமே அதுதான் கடத்துவம்னு சொல்றோம். இப்போ தர்மி வேறு தர்மம் வேறு. இப்போ இந்த குட எக்ஸாம்பிள்ல தமிழ்ல குடம்னு சொல்றோம், அது சம்ஸ்கிருத்தில் கட்டம்னு சொல்றோம். இப்போ இந்த குட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே குடம் என்பது தர்மி, அந்த கடத்துவம் என்பது அதனுடைய அந்த தர்மம். இது புரியுறதா? இதுல இந்த மாதிரி ஒரு தர்மி தர்மம் ரெண்டைய வச்சு பார்த்தா முதல்ல மூணு ஞானம் வேணும். அது சம்சய ஞானம், சந்தேகத்துடன் கூடியத ஞானம், அந்யதா ஞானம், அந்த தர்மத்தினுடைய விஷயத்துல ஏற்பட்ட ஒரு மாறாட்டத்தினால ஒன்ன வேற ஒன்னா நினைச்சது, விபரீத ஞானம், தர்ம விஷயத்துல ஏற்பட்ட அந்த அந்யதா ஞானத்தினால நாம் பயப்பது அல்லது விபரீதமான ஒரு செயலை செய்வது அப்படிங்கிறது இந்த மூணையும் வச்சுக்கிட்டான். சம்சய ஞானம் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பொழுதும் ஒரு சந்தேகத்துடன் கூடிய அறிவாகும். இந்த சம்சய ஞானத்தை ஒரு எக்ஸாம்பிள்னால நாம சொல்ல முற்படுவோம். அதாவது டிலைட்னு சொல்றா பாருங்க, அந்த மாதிரி முழுசா வெளிச்சம் போகவும் இல்லை, இருட்டு வரவும் இல்லை, இருட்டும் இல்லை வெளிச்சமும் இல்லை, மசமசன்னு அந்த சாயங்காலம் ஆறு ஆறு ஆறரை மணிக்கு இருக்கு பாருங்க, சூரியன் பிரகாசமாகவும் இல்லை போய் மறையலாம், வெளிச்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா வெளிச்சம் நன்னா இருக்குன்னு சொல்ல முடியாது, இருட்டும் வல்ல வெளிச்சமும் பூர்த்தியா போல. அந்த மாதிரியான அந்த டிலைட்ல நாம ஒரு தூரத்துல பார்க்கறோம் ஒரு விஷயம், ஒரு அஞ்சு அடி அஞ்சரை அடிக்கு ஒரு மொட்டை மரம் நின்று இருக்கு, அதை பார்த்து இது பார்த்தா ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி தெரியுது. இவன் தூரத்திலேருந்து பார்க்கறவன் இது ஒரு மரமா இல்லை மனிதனா அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்கு வருது. இப்போ அந்த சந்தேகம் வந்தா அதுக்கு ஒரு ஞானம், கடைசியில் ஒரு ஞானம் வரணுமோனோ, அவனுக்கு ஒரு அறிவு வரணுமோனோ. இந்த ஒன்று அந்த சம்சய ஞானத்துல என்ன வரும்னா, ஒண்ணு அவனுடைய ஞானம் சரியா இருக்கும், இல்ல அவனுடைய ஞானம் தவறா இருக்கும். அங்கே மரம் இருந்து அதை மனிதனாக நினைத்தானேயானால் அவன் தவறான ஞானத்தை கொண்டவன், அங்கே மனிதன் இருந்து அதை மனிதனாக கொண்டாலோ அல்லது மரம் இருந்து அதை மரமாக கொண்டாலோ அவன் சரியான ஞானத்தை கொண்டவன். அதே மாதிரி அங்கே மனுஷன் இருந்து அத்த மரமா நினைச்சா அது தவறான ஞானம். இப்போ இந்த சம்சய ஞானத்துல இதர சித்தாந்திகளுக்கும் இந்த சனாதன தர்மத்தில இருக்கிற சித்தாந்திகளுக்கும் என்ன மிகப்பெரிய வேறுபாடு வருதுன்னா, இப்போ ரெண்டு பொருள் இருக்கு, அப்போ அது ஒண்ணு மனுஷனா இருக்கணும் இல்ல மரமா இருக்கணும், அப்ப பர்முடேஷன் காம்பினேஷன் ஓகே 50%, அப்போ தேர் இஸ் எ சான்ஸ் ஆஃப் 50% ரைட் அண்ட் 50% ராங். ஒரு 50% அது மனுஷனா இருக்கு, 50% அது மரமா இருக்கு, மொட்டை மரமா இருக்குன்னு வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க.
பாஷ்யக்காரர் ஓட ஓட வரட்டார் நம்ம மகட்டார் ஜெகதாச்சாரியர். ஏ இந்த 50-50 கிராக்கர் பிஸ்கட் வேலையெல்லாம் இங்க கிடையாதுடா சாஸ்திரத்துல. Neither you should be 100% right or 100% wrong. There is no in between. 50% right, 50% இதுலாம் போய் ஞானத்துல போய் பர்முடேஷன் காம்பினேஷன் எல்லாம் போறாதீங்களா, அது தப்புன்னு சொல்ற. இப்போ அது எப்படிங்கிறத விளக்கு. அந்த தூரத்துல இருக்கிறது மனுஷன் நினைச்சுவான். அதாவது சம்ஸ்கிருதத்துல ஸ்தானுர்வா புருஷோவான்னு சொல்லுவான். அது மாதிரி கட்டாயங்க இருக்கா இல்ல மனுஷனுக்கிறானா அப்படின்னா, அப்போ அங்கே நிற்பவன் மனிதனாக இருந்து இதை அவன் மரமாக இவன் நினைத்தானே ஆனால் 50% இல்லை, முற்றிலும் தவறு. அங்கே மனிதன் இருக்கிறான், அதை இவன் ஒரு மரமாக அறிகிறான் என்று சொன்னால் அந்த ஞானம் அவனுக்கு வந்ததுன்னா அப்போ அவன் 100% ராங். அங்கே இருக்கிற மனுஷன் இருந்து அதை மனுஷனா நினைச்சாலோ, அந்த மரம் இருந்து மரமா நினைச்சாலோ 100% ரைட். அங்கே மரத்தை மனுஷன்தோ அல்லது மனுஷனை மரம்னோ நினைச்சா அவன் 100% தான். இப்போ இது சந்தேகத்துடன் கூடிய ரெண்டு பொருள் இருக்கு. அந்த ரெண்டு பொருள் இதுவா அதுவான்னு ஒரு சந்தேகம் ஏற்படும் போது இத்தர சித்தாந்திகள் சொன்னா 50% ரைட்டு 50% ராங். அது விசிஷ்டாத்வைத சித்தாந்திகளான நாம் அதை ஏற்றுகிறது கிடையாது. ஏன்னா இரண்டில் ஏதோ ஒன்றுதான் சரி இல்லையா. அப்போ இந்த ரெண்டு வஸ்துல ஏதாவது ஒரு வஸ்து தான் உண்மை, இன்னொரு வஸ்து நாம நினைச்சது இல்லது தப்பு. அதனால ஒன்று நாம் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்ன சூஸ் பண்றோம், ஒரு மனுஷன் நினைக்கிறோம், இல்ல நமக்கு அது மரம்ங்கிறத ஞானம் ஏற்படுறதுன்னு வச்சுக்கோம். அப்போ மரம் இருந்து அதை மனிதனாக சொன்னால் நாம தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம 100% ராங். அங்கே மனுஷன் இருந்து அதமரமா நினைச்சாலும் 100% ராங். அதே மாதிரிதான் வயசு வருஷம் 100% ரைட்டு. இப்போ இந்த சந்தேகத்துடன் கூடிய அறிவிலே 50% ரைட்டு 50% ராங்னு சொல்லக்கூடாது. ஒன்று உன்னுடைய அறிவு முழுமையிலும் தவறாக இருக்கும் அல்லது முழுமையும் சரியாக இருக்கும். இப்போ இந்த சரியா தவறாங்கிறது அது ஒரு சான்ஸ் எடுத்துக்கிறது தான். ஃப்ளூக்கில் அங்கே இருக்கிறது மரம்னு நினச்சிட்டு அதை மரம்னு சொன்னால் அது நிஜமாகவே மரமாக இருந்ததுன்னா ஃப்ளூக்கில் வந்துடும். அதனால் இந்த சம்சய ஞானம் என்பது சந்தேகத்துடன் கூடிய அறிவு இருக்க அதில் இரண்டு பொருள்களுக்கு இல்லை அந்த சந்தேகம் இருந்ததுன்னா அதில் ஏதோ ஒன்று தான் ரைட்டு ஏதோ ஒன்று. அப்போது இந்த அது கட்டையா அல்லது மனுஷனானு எதனால் அவனுக்கு சந்தேகம் வந்தது, அது அந்த ஜனபரிமாணத்தில் அது அங்கே ரெடி இருக்குது. ஒரு மனுஷனும் அங்கே ரெடி அடைஞ்சான் அதுவும் அப்படிதான் இருக்குது. அது நிற்கிற மனுஷன் நிற்கிற மாதிரி தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியுது. அப்போது இதில் கட்டையாக இருக்கிறதும் மனுஷனாக இருக்கிறதும் விசேஷங்கள். இந்த விசேஷம் என்பது ஒரு பொருளினுடைய அசாதாரணமான தர்மம். அசாதாரண தர்மம்னா சாதாரணம்னா ஆர்டினரி, அசாதாரணம்னா ஸ்பெஷல். அது ஒரு ஸ்பெஷலான தர்மம். இப்போ இந்த கட்டையில் உள்ள ஸ்தானுத்துவம் என்கிற தர்மமானது அந்த கட்டையை மற்ற பொருள்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டுறது. அப்போ இந்த ரெண்டு தர்மங்களும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டது, ஒன்றுக்கொன்று என்டையர்லி டிஃபரண்ட். அப்போ கட்டையா இருந்தால் அது மனுஷனா இருக்க முடியாது, மனுஷனா இருந்தா அது கட்டையா இருக்க முடியாது. ஆனா ரெண்டுமே 5 அடி 6 அடி உயரத்துல இருக்கு. அதனால அந்த தூரத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு சந்தேகம் தோணிக்கு. இப்படி தோன்றுகிறதான ஞானம் இருக்கே அல்லது அறிவு இருக்கே அத சம்சய ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப
அவன் பார்த்த பொருள் அது ஒரு மரமா, அதாவது கட்டையா அல்லது மனுஷனா, இதுல ஏதோ ஒண்ணு மட்டும்தானே இருக்க முடியும். இப்ப இருக்கிற மட்டும் சித்தாந்திகள் முன்னே சொன்ன மாதிரி அவன் சந்தேகப்படுகின்ற ரெண்டு வஸ்துக்களில் ஒன்று சரியானது என்று நாம் வைத்துக் கொண்டோமேயானால் அவன் அறிவிலே பாதி சரி பாதி தவறு என்று சொன்னாவள்லாம். ஆனா நம் பெரிசார் பகுமர் இந்த அறிவுல பாதி சரி பாதி தவறு அந்த ப்ராபபிலிட்டி 50% பை பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் எல்லாம் கிடையாது அப்படி சொல்லவே முடியாது. அங்க உண்மையிலேயே கட்ட இருந்து அதை மனுஷன் நினைச்சான்னா அவன் 100% ராங். அத கட்டைய கட்டைன்னு தெரிஞ்சிருந்தான்னா அவன் 100% ரைட். அதே மாதிரி மரத்தை மரம்னு தெரிஞ்சிருந்தான்னா 100% ரைட். மரத்தை மனுஷன் தெரிஞ்சிருந்தான்னா 100% ராங். அப்போ இந்த சம்சயமான ஞானத்துக்கு காரணம் என்ன? ரெண்டுக்கும் இடையிலே உள்ள சமமான தர்மம். ரெண்டும் அந்த 5 அடி 6 அடி உயரத்தில் இருக்கு இல்லையா, அதனால இவனுக்கு சந்தேகம் வருது. இந்த சமமான தர்மமும் அது விப்ரதிபத்தின்னு சொல்ல, அதாவது இந்த ரெண்டுமே 5 அடி 6 அடியில உயரத்தில் இருக்கு, அப்போ அதனால அது சமமான தர்மம்னு சொல்லும். அப்போ அது விப்ரபத்தின்னு அதுக்கு பேரு. அது விப்ரதிபத்தின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இது வேறுபட்ட பல விசேஷணங்களை தெரிவிக்க அது ஒரு கேதுவா இருந்து அதிலே எது பலம் எது துர்பலம், அதுல எதுக்கு பலம் இருக்கு எதுக்கு பலம் இல்லேன்னு நாம தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறத அதுதான் சம்சய ஞானம். இந்த சம்சய ஞானத்திலே ஒன்று பிரமாணம், மற்றொன்று பிரமாணத்தை போல இருப்பது. அது பிரமாணம் இல்ல, பிரமாணத்தமா பிரமாணம் மாறி தெரியறதே தவிர அது பிரமாணம் கிடையாது. அதே மாதிரி இருந்தா அது ஏன் பிரமாணம்னு சொல்லக்கூடாது? அது ரெண்டு அடிப்படையா ஒரு கால இருக்கவே இல்லையா. இப்போ நாம என்ன பண்றோம், இந்த மிரர்ல முகம் பார்க்கிற கண்ணாடி இருக்க அதுல நம்ம முகத்தை பார்க்கிறோம். இந்த கண்ணாடியை தொட்டு பார்க்கும் போது இந்த கண்ணாடி சர்ஃபேஸ் வச்சு தடவும் போது அப்போ அதுல முகம் இருப்பதா நமக்கு தெரியல. இப்போ முகம் கண்ணாடியில் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டா, உண்மையான முகம் பிரமாணம் கண்ணாடியிலே தெரிகின்ற அந்த முகத்தினுடைய பிரதிபிம்பம் பிரதிபலிப்பு இருக்க அது பிரமாணத்தை போன்றிருப்பது, ஆனால் பிரமாணம் இல்லை. அது இடவலமா இருக்கும், அதாவது லெப்ட் ரைட்ல தெரியும் ரைட் லெப்ட்ல தெரியும். இந்த மாதிரி இருக்கிறத 4 விதமான சம்சயங்கள் அந்த சந்தேகங்கள் ஒருவனுக்கு வரும். அது என்னென்னு பார்த்தா, வேதத்துல ஜீவாத்மாவுடைய தர்மங்கள் என்ன பரமாத்மாவுடைய தர்மங்கள் என்னன்னு சொல்லியிருக்கு. இது ரெண்டுக்கும் ஒன்னே, ரெண்டு ஆத்மா அதனால ரெண்டும் ஒன்னே அப்படின்னு சொல்ற வாக்கியங்கள் இருக்கு. ஜீவாத்மா பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டது அல்லது இரண்டும் ஒன்று, இப்படி பலவிதமான பட்சங்கள். அதுல ஒவ்வொருத்தரும் நாம எதை தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கிறதான ஞானம். அது பிரமாங்கிறது என்ன, இந்த பிரமைன்னு சொல்றோமே அது என்ன, ஒரு வஸ்துவை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்வதான ஞானம். அந்த ஒரு வஸ்துவை கரெக்டா உள்ளது உள்ளபடி தெரிவிக்கம்னா ஒன்னும் இது சந்தேகம் வராது இல்லையா. அதனால இந்த ஸ்தானுருவா புருஷோவான் முன்னால சொன்ன உதாரணம் அது எதுக்கு, சம்சய ஞானத்துக்கு. இப்போ அந்யதா ஞானம், அந்யதா ஞானம்ங்கிறத எடுத்துக்கிட்டா அதுலயும் இந்த கனி மாறாட்டம் இருக்கு. இப்போ ஒரு கிளிஞ்சலை பார்த்து
அதை வெள்ளின்னு ஒரு முத்திக்கு சுத்தி ஒண்ணு கிடக்கு. அதை பார்த்துட்டு அந்த கிழிஞ்சலை பார்த்துட்டு அது பல பலன்னு இருக்கா, அதனாலே தங்கம் நினைச்சுக்கணும். இது தவறான இதுதானே. ஆனா அது தூரத்திலேருந்து பார்க்கும்போது அது மாதிரி தெரியுது. இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? தூரத்திலேருந்து பார்க்கும்போது அந்த முத்துச்சுப்பி அந்த கிழிஞ்சல் இருக்கு, அத்தை என்னன்னு நினைக்கிறான், வெள்ளின்னு நினைக்கிறான், ரஜதம்னு நினைக்கிறான். அப்புறம் கிட்ட போய் அதை தொட்டு பார்த்தாச்ச, இது கிழிஞ்சல் தான், இது முத்துச்சுப்பி, இது வெள்ளி இல்லேன்னு அவனுக்கு ஏற்றிருக்க. அப்போ முன்னாலே அவன் சந்தேகத்தோட பார்த்தான் இல்லையா, ஒரு பொருளை வேறொரு பொருளாக நினைச்சான். அந்த கிட்ட போய் பார்த்துக்கிறோம் அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தான். அப்போ ஒரு பொருளை மற்றொரு பொருளாக அறிவது என்பதற்கு அந்த ஞானத்துக்கு என்னன்னு பேரு? முதல்ல சந்தேகத்துடன் கூடிய ஞானம், அதாவது சம்சய ஞானம்னு பார்த்தோம். இது அந்யதா ஞானம், ஒரு பொருளை மற்றொரு பொருளாக அறிவது, அதுக்கு அந்யதா ஞானம்னு பேரு. மூணாவது விபரீத ஞானம் சொல்லணும். விபரீத ஞானம்னா ஒரு பொருளை மற்றொரு பொருளாக அறிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, அது எனக்கு ஒரு பயபிராந்தியை ஏற்படுத்தும். இப்போ ஒரு மரங்கள் இருந்த காட்டு வெளியில ஒருத்தன் நடந்து போயிருக்கான், நடந்து போனா தூரத்துல ஏதோ வளைஞ்சு 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 ஒரு தீ இருக்கு. ஐயோ பாம்பு இருக்குன்னு பயப்படுறான். அடே பாம்பு படுத்துருக்கடா, அந்த பக்கம் போக கூடாது, எதிர்பக்கம் தடை தெரிய ஓடுறான், எந்த அந்த பாம்பு நம்மள கடிச்சு போகும். ஆனா அதை இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா அது சர்ப்பம் இல்லை, அது ஒரு ரஜ்ஜு, ஒரு கயர் கிடக்கு, ஒரு பழுத கயர் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு கிடக்கு அப்படின்னு ஒரு கிட்ட போய் பார்த்தா அம்புதாரா, ஒரு காளமாடு நடந்து போயிருக்கு. அந்த காளமாடு நடந்து போகும்போது அது மூத்திரம் போயிட்டு இருக்கும்போது அது அப்படியே அந்த நீர் இது வளைஞ்சு வளைஞ்சிருக்கு. இந்த தூரத்துல இருந்து பார்த்தேன். இப்போ முதல்ல என்ன பண்ணா, அதை பாம்புன்னு நினைச்சோம், அதுக்கப்புறம் அது கயரோன்னு நினைச்சோம், அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்த்தாதான் அது அம்புதாரேன்னு ஒரு நீர் போடும். இதுல இதுவும் அந்நியதா ஞானம் தான், அந்த சந்தேகத்தோட பார்க்கறதும் அந்நியதா ஞானம் தான். ஆனா அந்நியதா ஞானத்துல இந்த மூணு வகையிலையும் வெவ்வேறு. இந்த சந்தேகத்துடன் கூடியது எது சரியது தப்புன்னு சொல்ல முடியாது. அந்நியதா ஞானம் ஒண்ணு ஒண்ணு இருந்தா அது மத்ததா நினைச்சா அது கண்டிப்பா தப்பு, 100% தப்பு. அதே மாதிரி இந்த விபரீத ஞானம் என்ன பண்ணோம், இந்த பாம்பு வச்சு தான் போற வேலையை விட்டுட்டு எதுக்காக போனோம்னா அதை விட்டுட்டு திரும்ப வந்திருக்கி ஒண்ணாம் பாருவோம். அந்த மாதிரி அது ஒரு விபரீதத்தை ஏற்படுத்துறதுனால அந்த விபரீத ஞானம்னு சொன்னான். இந்த இது மூலியுமே இந்த தர்மமானது இவனுக்கு தெள்ள தெளிவா புரியல. தர்மத்தை தெரிஞ்சுகிட்டா தர்மியை தெரியலாம், ஆனா இவன் தர்மத்தை அறிய தவறியதனாலே அந்த தர்மியை இவன் ஒழுங்காக அறிந்து கொள்ளவில்லை. அதனாலே இந்த சம்சய ஞானமோ அந்யதா ஞானமோ விபரீத ஞானமோ அத ஒரு நல்ல பிரமாணமாக ஒரு காலம் நாம் ஏற்க முடியாது. இதுக்கு மேல பிரமாணம்னா என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்த கருத்துல இந்த உபன்யாசத்துல பார்ப்போம் சொல்லி இன்றைய இதை தலை கட்டிக்கிறேன். கவிதார்ஜிய சம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.